10 days-ஆவே அதோட உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. நான் என்னோட ஃப்ளவரான் செத்து போச்சு. அதுக்கு நான் எவ்வளோ மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட லாஸ்ட்டில் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக சாப்பிடாது. மெடிசன்ஸ் வந்து வாயில் திணிப்பாங்க பார்த்தீங்களா இன்ஜெக்ஷன் மூலிமா. அந்த மாதிரி இது ப்ரீடும் பண்ணல, எதுவும் பண்ணல, லாஸ்ட்டில் இது செத்து போச்சு. ஸோ வாங்க இந்த மீனை எடுத்து இப்போ நம்ம புதைக்கிற வேலை தான். செம்ம கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் என்னோட ஃப்ளோரான். இதான் லாஸ்ட்டாக இவரை பார்க்க போகிறது. ஸோ பை பை செல்லம். ஒன்றுமில்லாத அளவுக்கு புதைச்சாச்சு. ஹே காய்ஸ், மர்வன் ஹியர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ளவரான் அது வந்து உயிரோடு இல்லை, செத்து போச்சு. பாஸ்ட் ஒரு 1 week-ஆவே இல்லை, ஒரு 10 days-ஆவே அதோட உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கு நான் எவ்வளோ மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கூட லாஸ்ட்டில் அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ யா காய்ஸ், இது வந்து என்னோடய செகண்ட் ஃப்ளோரான். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோரான் வச்சுருந்தேன், அதுவும் அதே தான், நல்ல ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியாது. ஃபுட்டெல்லாம் ப்ராப்பராக சாப்பிடாது. ஒரு மூளையிலே போய் உட்காந்துக்கும். அதுக்கு நான் ப்ராப்பராக ஹீட்ரு ஃபுட்டெல்லாம் போட்டு கூட அது எதுவுமே ரெக்கவர் ஆகலை. ப்ளஸ் அந்த மெடிசன்ஸ் வந்து வாயில் திணிப்பாங்க பார்த்தீங்களா இன்ஜெக்ஷன் மூலிமா. அந்த மாதிரி மெடிசன் கொடுத்து கூட அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு அது செத்து போச்சு. செகண்ட் இது வாங்கினேன். இது வாங்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 years கிட்டா, 2 years மேலேயே இருக்கும் நான் நினைக்கிறேன். இது ப்ரீடும் பண்ணல, எதுவும் பண்ணல, லாஸ்ட்டில் இது செத்து போச்சு. ஸோ நான் இந்த மெடிசன் தான் யூஸ் பண்ணேன். இது என்ன போட்டிருக்குன்னா, இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஆன்டி பாக்டீரியல்னு போட்டிருக்கு. ஸ்கின் டிஸ்கலரேஷன், அல்சரஸ் வூண்ட், இன்ஃப்ளமேஷன்ஸ், மவுத் ஃபங்கஸ், க்ளவுடி ஐ, பாப் ஐ, ஃபிஷ் பைட், ஃபின்ராட், இந்த மாதிரி இத்தனை வகையான ப்ராப்ளம்ஸை வந்து இது சால்வ் பண்ணுன்ற மாதிரி தான் இந்த மெடிசன் போட்டிருக்கு. இதில் இருக்கிற என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நான் இந்த மெடிசன் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு 5 days கிட்ட மெடிசன் ஊற்றிருப்பேன். இது ஒரு 100 liters ஆஃப் தண்ணி பிடிக்கிற மாதிரி டேங்க்கு தான். இதுக்கு 10 liters ஆஃப் மெடிசன் எவ்ரிடே வந்து கொடுத்துட்டே இருந்தேன். பட் தென் கூட ஃபிஷ் வந்து ப்ராக்ரஸ் ஆகவே இல்லை. கடைசியில் அது செத்துருச்சு. உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ வரைக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ், அடல்ட் ஃப்ளோரான் வளர்த்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுருக்கீங்கன்னா அந்த டிப்ஸ் கூட நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்ஸில் போடுங்க, எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டாக அது 2 years தான் வருது. 2 years-க்கு மேலே ஏதாச்சும் நோய் வந்துருச்சுனாலே ஃப்ளோரான் செத்து போயிடுது, அதை காப்பாற்ற முடியல. ஸோ நீங்கள் எதனா டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ வாங்க இந்த மீனை எடுத்து இப்போ நம்ம புதைக்கிற வேலை தான். லெட்ஸ் டூ இட். இந்த ஃபிஷ் அப்படி நம்ம எடுத்துடலாம் வெளியில். ஓ, செம ஹெவியாக இருக்குது கைஸ். பயங்கர ஹெவியாக தான் இருக்குது ஃபிஷ்ஷு. ஸோ இது இப்படி வெளியில் வந்து இல்லை வச்சிடலாம் பார்த்துட்டா. ஓ, செம ஹெவியாக இருக்குது இப்படி. சரி, இவ்வளோ பெரிய மீன் செத்து போயிடுச்சுன்னா நம்பவே முடியலையா? செம கஷ்டமாக இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ஃப்ளோரான். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரெட்டிஷ் பிங்காக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதோடய ஹெட்டிலேருந்து இதோட நோஸு, இது கண்ணுக்கிட்ட, இதோடைய இந்த ஃபின்ஸு, வால்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பாயிடுச்சு. அதுவே ஃபஸ்ட்டு ஏன்னு எனக்கு தெரியல, அது ரீசனே தெரியல. ஸோ ஸோ இது பார்த்திங்கன்னா இதோடைய ஃபின்ஸில் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபின்ஸ்லாம் அரிச்சு போன மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஃபின்னோட டிப்பில் பார்த்திங்கன்னா அந்த முள்ளு முள்ளாக தெரியுது. நீங்கள் நல்லா க்ளோஸாக பார்த்திங்கன்னா தெரியும், ஃபின் அரிச்சிருக்கிறது தெரியும். அண்ட் தென் அதோடய ஐஸில் பார்த்திங்கன்னா க்ளவுடி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. கண் உள்ளே இருக்குது, அதுக்கு மேலே ஒரு க்ளவுட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த பேக்கில் இருக்க கீழே இருக்க ஃபின் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக ஆகிடுச்சு. இந்த பார்த்திங்களா இங்கே இங்கே இங்கெல்லாம் ஃபுல்லாக ஒயிட்டு, மீனே கம்ப்ளீட்டாக வெளுத்து போன மாதிரி ஆகிடுச்சு. நல்லா தாங்க இருந்துச்சு ஃபிஷ்ஷு. அவ்வளோ கலர்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. நிறைய பேர்ல்ஸ் இருக்கும். அதோட தலையிலலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேர்ல்ஸ் நிறையா இருக்கும், டிசைன்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்படி ஒரு சூப்பரான மீன் இறந்து போச்சு. சரி ஓகே நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுலேருந்து தான் தெரிஞ்சுப்போம் இதுக்கு ப்ராப்பராக எப்படி மெடிசன்ஸ்லாம் கொடுக்கணும் மாதம் மாதம் கொடுக்கணுமா இது என்ன மேட்டர்ன்றது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல நெக்ஸ்ட்டு எங்கள் அப்பா என்ன சொன்னாங்கன்னா அரோனா வாங்கி இந்த தொட்டியில் ஓடலான்னு சொன்னாங்க ஸோ இது வந்து ஓவலான தொட்டி ரவுண்ட் ஷேப் தொட்டி லென்த்தியான தொட்டி கிடையாது ஸோ இதில் அரோனா விடலாமா வேணாமான்றது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு சின்ன தொட்டியும் இருக்குது இதில் வேண்டாத கோல்டு ஃபிஷ் தான் எங்கள் அப்பா விட்டு வச்சுருக்காங்க எனக்கு கோல்டு ஃபிஷ்ஷே பிடிக்காது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ளோரான் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஃப்ளோரான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த சென்ட்ரலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் ஃபுல்லாக மீன் கடை தான் பூரா இருக்கும் அங்கே எப்போ மீன் கடைக்கு கூப்பிட்டு போனாலும் இந்த ஃபுட்டு அதெல்லாம் கொஞ்சம் போய் வாங்க போவோம் அங்கே எல்லா கடையிலையும் ஃப்ளோரான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஃப்ளோரான் தான் கேட்பேன் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பட் அவங்க ஒரே வார்த்தையை சொல்கிறாங்க நீ மெயின்டைன் பண்ண மாட்டேன் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் அதை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கும் அந்த ஃபிஷ்ஷு ஸோ ஃப்ளோரான் வாங்கி கொடுங்க ஃப்ளோரான் வாங்கி கொடுங்கன்னா அவங்களுக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது ஃப்ளோரான் எப்போ பார்த்தாலும் கூட்டு மீனாக தான் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க எனக்கு அது ஒரு மீனாக இருந்தாலும் கெத்தாக இருக்குன்ற அந்த ஒரு அட்ராக்ஷன் தான் ஸோ அதுக்கப்புறம் நானே வாங்கி வளர்த்தது தான் இந்த ரெண்டு ஃப்ளோரான் இது வேஸ்ட்டாக செத்து போச்சு சரி ஓகே இந்த கண்ணு பார்த்திங்கன்னா இது இந்த கண்ணு தெளிவாக தான் இருக்குது ஓரளவு பட் இந்த கண்ணுக்கு மேலே க்ளவுடியாக இருக்குது ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ ஓகே காய்ஸ் இவ்வளோ தான் இதை போய் இப்போ புதைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு கையெல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது ரைட்டாக கப்பு வேறு அடிக்குது ஸோ இவர் அப்படியே கொண்டு போய் நல்லடக்கம் செய்ய வேண்டியது தான் அங்கே பாருங்கள் பூனைங்களாம் இருக்காங்க இவங்களாம் நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது நம்மளுடைய இன்ட்ரெஸ்டான பெட்ஸு கிடையாது அதெல்லாம் அக்கா தான் வளர்க்குறது இருங்க இந்த ஃப்ளோரானை கொண்டு போய் அந்த பூனைக்கிட்ட காட்டுவோம் அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இது திறந்து அப்படி வச்சாச்சு ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உரமாக மாறிடும் செடிகளுக்கெலாம் இதே என்னோடய சின்ன இந்த தோட்டத்தில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளவரானு அதையும் நான் போட்டேன் அதோடய வீடியோ கிளிப் ஆக்சுவலாக வந்து என்கிட்ட என் ஃபோன்லேயும் இருந்துச்சு ஃபுல்லாக நான் எடுத்தேன் ஒன்ஸ் ரிகவர் ஆன பிறகு அதோட வீடியோ எடுத்தேன் எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு அந்த வீடியோ பார்த்தா இப்போ என்னோடய ஃபோன்லேயே இல்லை பட் ஸ்டில் தேர்ஸ் ஒன் வீடியோ அதை நான் போடுறேன் அந்த ஃப்ளோரானையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ அது லிட்ரலாக பாருங்களேன் அப்படியே ஒரு பிளாக்காக மாறிடுச்சு மீன் இதோட இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மட்டும் பிங்கிஷாக இருக்குது அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் காய்ஸ் ஃபிஷ் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆன பிறகு ப்ரீடு கரெக்டாக விடணுமா விடக்கூடாதா அந்த டவுட் எனக்கு இருக்குது ஸோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்க விடணுமா விடக்கூடாதான்னு இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐ திங்க் ஒரு 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் த மவுத் டு டில் தி எண்ட் ஆஃப் த டெயில் 15 சென்டிமீட்டர்ஸாச்சும் இருக்கும் தெரில அதுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர்ஸ் மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த சைஸில் வந்து ப்ரீடு விடணுமா வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஸோ வாங்க இப்போ நம்ம எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மீனை உள்ளே வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷை லைட்டாக கழுவிக்கலாம் ஓகே நம்ம இந்த இடத்துல போடலாம் ஃபிஷ்ஷை ஸ்பேஷியஸாக இருக்குது ஸோ இங்கே தோண்டி வச்சிடலாம் மீனை தரையில் வச்சுட்டு ஸோ இந்த செடியெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ரூட்டாக இருக்குது ஸோ அதனால் வரதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கையில் இருந்தாலும் நம்ம தோண்டி தான் ஆகணும் தோண்டி இவரை உள்ளே வச்சு ஆகணும் மீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக தோண்டி உள்ளே போட்டுடலாம் ஸோ செடி பார்த்திங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதை வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதில் இருக்கிற அந்த எனர்ஜிலாம் நல்லா சாயில் எடுத்துக்கும் ஸோ செடிங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் இதே லைனில் தான் அந்த என்னோடய இன்னொரு ஃப்ளோரை நினச்சேன் பட் அது இப்போ தோணுன்னா அதோட எலும்பெலாம் இருக்குமான்னு தெரில அந்த இடம் ஃபுல்லாகவே செடி ஆகி ஆக்குப்பை ஆகிடுச்சு ஸோ நம்ம நல்லா தோண்டியாச்சு இந்த இடத்துல போ ரூட்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா கனெக்ட் ஆகி இருக்குது ஸோ அதனால் இடிக்குது கை விட்டு தோண்டும் போதே ஸோ ஐ திங்க் போதும்னு நினைக்கிறேன் ஜாஸ்தியாகவே தூண்டியிருக்கேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து லாஸ்ட்டில் அது ஒரு ப்ரீடு விட்டு அதோட குட்டி கூட பார்க்க முடியாமல் போச்சு சரி ஓகே காய்ஸ் இதுதான் லாஸ்ட்டாக இவரை பார்க்க போகிறது ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறியா ஸோ தட்ஸ் இட் காய்ஸ் இவரை உள்ளே போன்ட்டு வச்சிடலாம் பூனை எலி எதுவும் தோண்டாமல் இருந்தால் சரி ஏன்னா அதோடய வாடை வந்து வேறு வரக்கூடாது ஸோ உள்ளே போட்டுடலாம் வாயெலாம் கூட பயங்கர ஸ்டிஃப் ஆகிடுச்சு காய்ஸ் வாய் கொஞ்சம் நவுறவே மாட்டேங்குது அப்படியே கல் மாதிரி ஆகிடுச்சு வாய் ஸோ அழகாக இவரை கொண்டு போய் இப்படி வச்சிடலாம், கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு வச்சிடலாமா? ஸோ பாய் பாய் செல்லாம். ஆக்சுவலாக எங்களுடைய பைபிளில் பார்த்திங்கன்னா ஒரு வசனம் இருக்குது, மண்ணிலிருந்து உண்டானாய் மண்ணுக்கே திரும்புவாயின்னு சொல்கிற மாதிரி. ஜீசஸ் வந்து நம்மளை ஆக்சுவலாக ஒரு சாயிலில் இருந்து தான் க்ரியேட் பண்ண மாதிரியே இருக்கும், பைபிளில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம கடைசியில் இந்த மண்ணுக்குள்ளே தான் போகிறோம், நம்மளே மண்ணாக மாறிடுறோம். ஸோ அதுதான் இந்த அடக்கம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நல்லா அப்படி மூடிடலாம், ரொம்ப மேலே வந்துடக்கூடாது, மண்ணை ஈவனாக மூடி விட்டு இங்கே வரைக்கும் மண் இருக்கு. ஈவனா அதை தட்டி விட்டு நடுவில் ஒரு குச்சியை சொருகி விட்டுடலாம். That's it guys. தொட்டு ஒன்றுமில்லாத அளவுக்கு புடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி அந்த தொட்டியில் நான் விடுறேன் கண்டிப்பாக. இப்போ ஃபுல்லாகவே லாக்டவுனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அரோனா தான் வாங்குவோம். குளத்தூருக்கு போனால் நல்ல ஒரு ப்ரீடாக பார்த்து, நல்ல ஒரு கலர் வெரைட்டியாக பார்த்து அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ அங்கே போகும்போதும் ஒரு vlog எடுக்கிறேன் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக. ஸோ நாங்கள் 2 பேர் போவோம், எங்களோட அப்பா கூட போவோம். ஸோ until then, thank you guys. Support our channel. Like, share and subscribe. Thank you.